ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசேங்கன் பணிவான நமஸ்காரம். வார பலன் 1/1/2024 7/1/2024 வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசியாக பலனை பார்ப்போம். முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல வந்து வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், கன்னியில் கேது பகவானும், விருச்சிகத்தில் சுக்கிரனும் புதனும் இருக்கா, தனுசுல சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான். இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் மக நட்சத்திரம் அதாவது சிம்ம ராசியில் தொடங்கி அனுஷ நட்சத்திரம் அதாவது விருச்சிக ராசி வரலும் வந்து இந்த வாரம் போகிறார். இந்த வாரத்தினுடைய கோள்சாரங்கள் இதுதான். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் புதன்கிழமை அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கோம். அஷ்டகா அணு அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கோம். பொதுவாகவே பார்த்தாலேயானால் இந்த மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதங்களும் தேய்பிறை 8ஆம் நாள் 7, 8, 9 இந்த 3 நாட்களும் அதாவது சப்தமி, அஷ்டமி, நவமி அப்படின்ற இந்த 3 நாட்களில் 8ஆம் நாளான அஷ்டமி அன்னைக்கு அஷ்டகா அப்படின்னு போட்டிருப்பா. அன்னைக்கு வந்து ஸ்ரார்த்தம் பண்ணணும். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவாளுக்கு அதாவது பெற்றோர்கள் இல்லாதவர்கள் திதி கொடுக்கக்கூடிய நாட்களாக சொல்லப்படுகிறது. ஏன்னா எங்கேயாவது அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது ஏதாவது ஒரு இதுவில் வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த அஷ்டகா அணு அஷ்டகாவில் பண்ணுறது வழக்கம் அப்படின்றத வந்து போட்டிருக்கும். அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாத்தியார் யாரோ அவளை கேட்டுண்டு விஷயத்தை செய்யுங்க. இந்த வாரத்தில் ஏகாதசி வருது. ஏகாதசி அப்படின்னு பார்த்தேன்னா இந்த வாரம் வந்து 7ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி, சர்வ ஏகாதசி. வைணவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய விசேஷமான நாள் வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்த ஏகாதசி இது விசேஷமானது. இது வந்து தேய்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி. இந்த பொதுவாகவே ஏகாதசி அப்படின்னா வைணவர்கள் அன்றைக்கி கார்த்தாலிருந்து குளிச்சுட்டு பெருமாளுக்கு பண்ணுறதும் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுறதும், அதை தவிர வந்து எந்த ஒரு இதுவும் சாப்பிடாமல் உபவாசம் இருக்கிறதும், ஒருவேளை சாப்பிட வேண்டி வந்ததேயானால் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ், உடல்நலம் குன்றியவர்கள் இவாளெலாம் இருந்திருந்தாலேயானால் அவளுக்கு வந்து இந்த சுஜ்ஜி இல்லைனா ஜீரா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி போடுறதும், அதாவது ஸ்வீட் மட்டும் பண்ணி போடுறதும், அன்றைக்கி பெருமாளை போய் சேவிச்சுட்டு தீர்த்தம் வாங்கிட்டு அடுத்த நாள் அன்றைக்கி தான் வந்து தீர்த்தத்தை சாப்பிடணும். அதாவது துவாதசி அன்னைக்கு தான் வந்து அந்த தீர்த்தத்தையே சாப்பிடணும் பொதுவாகவே. ஏன்னா தீர்த்தம் சாப்பிட்டுட்டோம் வேணால் ஏகாதசியினுடைய விரதம் கரைஞ்சதாக கணக்கு. பொதுவாகவே வந்து ஏகாதசி அன்னைக்கு பார்த்தாலேயானால் முழுக்க முழுக்க உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். சீனியர் சிட்டிசன்ஸு, அதை தவிர வந்து ப்ரெக்னென்ட் உமன்ஸ் இவாளெலாம் வந்து இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்காது. உடல்நிலை கருதி சில ஆவலர்கள்லாம், சின்ன குழந்தைகள் இவாளுக்கெல்லாம் வந்து எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோன்னா மகரம், கும்பம், மேஷம், மீனம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும், அதாவது மகரம், கும்பம், மீனம், மேஷம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததேனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் அபிஷேகத்துக்கும் திருமஞ்சனத்துக்கும் கொடுத்துட்டு போகிறது ரொம்பவும் விசேஷம் அப்படின்றத சொல்கிறேன். அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கும்பொழுது தடங்கள் அதிகமாக வரும், அதனால் பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக 1/1/2024 7/1/2024 வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் புத பகவான் செவ்வாய் வீட்டில் இருந்தாலும் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்களுடைய தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய, தனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய
சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால பணத்தை நோக்கி எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானும் சரி, எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் சரி, பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறோம். ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் புதிய வேலை தொழில் அமையக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக கொடுப்பார். எதிரிகள் அற்ற நிலையை கொடுப்பார். எல்லா விதமான போட்டித் தேர்விலும் வெற்றியை பெற வைக்கக்கூடிய அளவுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா நாலாம் இடமும் எட்டாம் இடமும் பரிவர்த்தனை யோகம் அமைகிறது ரொம்பவும் பெரிய விசேஷம். நாலாம் இடத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான், அதாவது சதுர்த்த கேந்திரத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், நாலு ஏழுக்கு அதிபதி, அவர் வந்து எட்டாம் இடத்தில் மறைந்து இருந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டு பன்னெண்டை பார்க்குறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தலையானால் அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா எட்டாம் இடத்தில் எட்டாம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு திடீர்னு மாற்றங்கள் உங்களுடைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் வரும். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரத்தில் வந்து பெரிய மாற்றங்கள், அதாவது நீங்கள் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபுட் வந்து என்ன ரேட்டு போட்டிங்களோ அதை விட ஒன்றரை மடங்கு போகக்கூடிய அளவுக்கு இந்த வாரம் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப்போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தேனால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பன்னெண்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். பன்னெண்டாம் இடத்துல ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தேனால் ரெண்டாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சே கால் அஞ்சரை மணி வரலாம் முருகர். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடமும் சுபப்படுறது, பன்னெண்டாம் இடத்தின் அதிபதியும் சுபப்படுறதுனால உங்களுடைய அதாவது செலவுகள் சுப செலவுகளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். பேச்சின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசியிலேயே வந்து கேது பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம் அப்படின்றத சொல்கிறேன். உங்களுடைய ராசியில் சந்திர பகவான் வரார் எப்போன்னா ரெண்டாந்தேதி சாயந்தரத்துலேருந்து அஞ்சாந்தேதி காலை ஒரு நாலரை நாலே முக்கால் மணி வரலும் வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் கேத்துவனுடைய பிடியிலே கேத்துவனுடைய இதில் வந்து சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் வந்து உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா பதினொன்றாம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே வந்து கேத்துவோடு சம்மந்தப்படுறதுனால மனக்குழப்பங்கள் மன கிளேசங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் டெசிஷன் எடுக்கிறத ஜாகிரதையாக எடுக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். அது வந்து அஞ்சாந்தேதி கார்த்தாலிருந்து ஏழாந்தேதி மதியம் ஒரு ஒன்றரை ஒன்றே முக்கால் வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் தனஸ்தானத்தில் பதினொன்றாம் அதிபதி லாபகாரகன் வந்து நிற்கிறதுனால எல்லா விதமான விஷயங்களிலும் லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய அதாவது குடும்பத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும். நினைத்த காரியங்களில் பணம் வரும். நினைத்த இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா தனக்காரகன் லாபகாரகனை பார்க்குறார், லாபஸ்தானத்தை பார்க்குறார். அதனால் வந்து பணம்ன்றது அபரிமிதமாக வரக்கூடிய வாய்ப்புகள், நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூணாம் இடத்துக்கு அதாவது சந்திர பகவான் ஏழாந்தேதி மதியம் ஒரு ஒன்றரை ஒன்றே முக்கால் மணிக்கு மேலே வந்து மூணாம் இடத்துக்கு போகிறார். அங்கேயும் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். பதினொன்றாம் அதிபதி, ரெண்டாம் அதிபதி, தனகாரகன், அதாவது லாபஸ்தானாதிபதி, இவா எல்லாமே சேர்ந்துருக்கார். தனஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி, உங்களுடைய ராசிநாதன் மூன்று பேரும் சேர்ந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும், தந்தையின் உடல்நிலையத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுடைய உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. கன்னியா ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் ஒப்புலியப்பன் கோவில் போய்ட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நடக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.